தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஃபாலின் ஃபியூஷன் ரியாக்ஷன். இது வந்து ஃபீனாலோடைய ஒரு முக்கியமான ரியாக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீனாவில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலிக் ஆன்ஹைட்ரேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த தாலிக் ஆன்ஹைட்ரேட்டில் நம்ம ஃபீனாவில் போட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலி ஃபினாப்தலின் அப்படின்ற இண்டிகேட்டர் உண்டாகும். இந்த ஃபினாப்தலின் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து பேசிக் மீடியத்தில் வந்து பிங்க் கலரை கொடுக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபீனாலாக இருந்தால் தாலிக் ஆன்ஹைட்ரேட்டில் போட்டு ஹீட் பண்ணி சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிங்க் கலர் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது டெஸ்ட் ஃபார் ஃபீனாலாக நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த ரியாக்ஷனை நான் இங்கே எழுதி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தாலிக் ஆன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி உருவாகுதுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது வந்து தாலிக் ஆசிட். தாலிக் ஆசிட் அப்படின்றது என்ன? தாலிக் ஆசிட் அப்படின்றது பென்சின் ரிங்கில் ஆர்த்தோ பொசிஷனில் ரெண்டு COOH குரூப் வர்றது தான் நம்ம தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த தாலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டீஹைட்ரேஷன் செய்ய போகிறோம். ஸோ நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை பயன்படுத்தலாம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதை நீங்கள் ஒரு காம்பவுண்டில் போட்டு பாயில் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போ இங்கேருந்து என்ன வெளில போய்டுன்னு பார்த்தீங்கன்னா H2O வெளில போய்டும். ரைட்டுங்களா? அப்போ நமக்கு என்ன உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா CO CO bond O. ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் தான் தாலிக் ஆன்ஹைட்ரைடு. இது வந்து ஒரு ஒயிட் கலர்டு சாலிட். ரைட்டுங்களா? இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைடு தான் இப்போ நமக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைடு எடுத்துக்கிட்டு இங்கே எழுதுகிறோம் C OOO. எழுதியாச்சுங்களா? ஸோ இதுதான், இது தாலிக் ஆன்ஹைட்ரைடு தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீனால் போட போகிறோம். ரைட்டுங்களா? இதுதான் ஃபீனால், OH. ரைட்டுங்களா? இதுதான் ஃபீனால். இப்போ ஃபீனாலில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் பேரா பொசிஷன் இருக்கிற ஹைட்ரஜனை காமிக்க போகிறேன். இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி ஹீட் பண்ண போகிறேன். அப்படி ஹீட் பண்ணால் கண்டிப்பாக வாட்டர் வந்து வெளியில் போயிடும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிஜன்லேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இந்த கார்பனில் இருக்கிற ஆக்சிஜன்லேருந்து தான் வாட்டர் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து H2O வெளில போயிடும். ஸோ இங்கேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடாதீங்க. இந்த கார்பன்லேருந்து ரிமூவ் பண்ணலாம், அல்லது அந்த கார்பன்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது வாட்டர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும், இந்த பென்சிலிங் அப்படி இருக்குது, இந்த CO குரூப் அப்படி இருக்குது, இந்த ஆக்சிஜன் அப்படி இருக்குது. ரைட்டுங்களா? இங்கே வந்து ஒரு ஃபீனால், இங்கே வந்து ஒரு ஃபீனால். ரைட்டுங்களா? இதோட பேர் தான் ஃபினாப்தலின். இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து பேசிக் மீடியத்தில் வந்து பிங்க் கலரை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆசிட் மீடியத்தில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால்லேருந்து உருவாகுது, தாலிக் ஆன்ஹைட்ரேட்லேருந்து உருவாகுது. அதனால் ஃபீனால் தாலின் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் தாலின் ஃபியூஷன் டெஸ்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன்.